வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே தொட்டுக்கிற மாதிரி ஒரு காரசாரமான முட்டை வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். முதல்ல முட்டை உடையாம வேக வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. இப்போ முட்டையை ஒரு சின்ன கரண்டி வச்சு ஒவ்வொன்றா இந்த தண்ணியில் சேர்த்துருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் முட்டை உடையாமல் சூப்பராக வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், முட்டை சூப்பராக வெந்திருக்கு. இதோட தோலை எடுத்துட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை 4 துண்டு வர்ற அளவுக்கு நீளமாக நறுக்கிடுங்க. அடுத்து ஒரு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 கொத்து கறிவேப்பிலை, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெடியாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துருங்க. இதை ஒரு 10 நொடிகளுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இதில் நீளமாக நறுக்கின 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் பாதி வதங்கினா இந்த முட்டை வறுவலுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டையும் மசாலாவும் ஒன்றோட ஒன்று சேர்ந்தாலே போதுங்க. இப்போ இதில் கடைசியாக பொடியான இருக்குன மல்லித்தலை தூவிடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு சூப்பரான காரசாரமான முட்டை வறுவல். இந்த வறுவல் பிரியாணி, மல்லி சாதம், தக்காளி சாதம் அப்படின்னு எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே தொட்டுக்க சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.